ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெல்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரெசிபி வந்து விருதம் இருக்கிறப்போ சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், அதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட போகிறோம். ஒரு பாத்திரத்துக்கு மேலே இதை வச்சு மூடி விசில் விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், விரும்ப நறுக்கி வச்சு விசில் விட்டு எடுத்தால் போகும். இப்போது ரெண்டு விசில் வந்தாச்சு, இதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ரொம்ப சூடாக இருக்கும், தோல் எடுக்க முடியாது, அதனால் இது கூட கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே தோல் உரித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் தோல் எடுக்கிறதுக்கு. இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு, இதோட தோல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தோலையுமே எடுத்து வச்சிடலாம். இந்த தோல் எடுத்துகிட்டு இப்படியே கூட சேர்த்து செய்யலாம், இல்லை வந்து இது ஒரு குட்டி குட்டியாக பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ பாகு ரெடி பண்ண போகிறோம், அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் தேவைப்படும். கடாயில் சூடாக தண்ணி கொதிச்சிட்ருக்கு, 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா கொதிக்கட்டும், இது நல்லா கொதிச்சு வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ சூப்பராக கொதிச்சாச்சு, கொதிச்சு வெல்லம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வருது. வெல்லம் கரைஞ்ச உடனே வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கலரி விட ஆரம்பிச்சிடலாம், இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கலரி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்து கலரப்போகிறோம், அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலர்னாலும் ஓகே, இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு கலர்னாலும் ஓகே. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பாக எல்லாமே ஸ்வீட் பொட்டேட்டோ கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், விரதம் இருக்கிறப்ப சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.